திருப்பனந்தாள் பேரூராட்சிகள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் உணவின்றி தவிப்பதை அறிந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு உணவு மற்றும் துணிகளை வழங்கினார். திருப்பனந்தாள் பேரூராட்சியில் 25 தூய்மைப் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் திருப்பனந்தாள் பகுதி முழுவதும் அதிகாலை முதல் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்து அதனை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வருகின்றனர். மேலும் சாலையோரம் கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேநீர் கடைகள் மற்றும் சாலையோர உணவகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் உணவின்றி தவித்து வருகின்றனர். மேலும் சமூக ஆர்வலர்களும் உணவு வழங்க முன்வரவில்லை என வருத்தத்துடன் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் மதியழகன் என்பவர் தனது சொந்த செலவில் திருப்பனந்தாள் பேரூராட்சியில் பணியாற்றி வரும் 25 தூய்மை பணியாளர்களுக்கு மனைவியுடன் வந்து உணவு பொட்டலங்கள் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினர். தூய்மை பணியாளர்களின் நிலை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மதியழகனுக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.